தொடரும் கமல் குணரட்னவின் சண்டித்தனம். ஐநாவில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நிலை. இலங்கையில் வேலை வாய்ப்பற்றோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல். மூடிய அறைக்குள் மீண்டும் ஒன்று கூடும் ராஜபக்சர்கள். தடைகளை தகர்த்து வெற்றியுடன் நடந்தேறிய கையெழுத்து போராட்டத்தின் இறுதி நிகழ்வு. ஒரு நாளில் பல மில்லியன் தாமரை கோபுரத்தின் வருமானம் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள். கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்கள். உள்ளூர் வர்த்தகர்கள் விசனம். சோமாலியாவின் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இலங்கை. IMF வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். அரசு வேலைவாய்ப்புக்கு காத்திருப்போருக்கான மகிழ்ச்சி தகவல் வெளியானது அறிவிப்பு. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். மீண்டும் அமைச்சராகும் சர்ச்சைக்குரியவர்கள். கொழும்பில் உயர் பாதுகாப்பு வலயங்களை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்னவே கொண்டு வந்துள்ளார். அன்று செய்த அதே சண்டித்தனங்களையே அவர் தற்போதும் செய்து வருகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அக்கட்சி எம்பி ஹர்ஷ டி சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்டு 51 கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருந்தாலும் இதில் இலங்கைக்கு தோல்வியே கிட்டும். ரதுபஸ் வேலையில் மக்கள் தண்ணீருக்காக போராடிய போது அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டது ஜார் கோடபாய ராஜபக்ச இல்லையா? அப்படியென்றால் நாளை மக்கள் உணவுக்காக வீதிக்கிறங்கினால் அவர்கள் மீது அரசாங்கம் துப்பாக்கிச் சூடு நடத்துமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் வேலைவாய்ப்பற்றோர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக புள்ளிவிவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூன் மாதத்துடன் நிறைவடைந்த இரண்டாம் காலாண்டு பகுதியில் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வட்டி வீத உயர்வு, இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள், பணவீக்கம் உள்ளிட்ட பல காரணிகளினால் இந்த நிலைமை உருவாகியுள்ளது. முதலாம் காலாண்டில் வேலைவாய்ப்பற்றோர் எண்ணிக்கை 4.3% காணப்பட்டதாகவும் இரண்டாம் காலாண்டில் இது 4.6% உயர்வடைந்துள்ளதெனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலைமைகளினால் முழுமையான அளவில் முயற்சி ஆண்மைகளை மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இரண்டாம் காலாண்டில் மொத்த தேசிய உற்பத்தியானது 8.4% பின்னடைவினை சந்தித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களிடையே முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை அமெரிக்கா சென்றிருக்கும் பசில் ராஜபக்ச சூம் தொழில்நுட்பத்தினூடாக இந்த கலந்துரையாடலில் இணைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அரசாங்கத்திற்குள் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் பல கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் மக்கள் ஆணையை பெற்றுள்ளமையினால் அந்த அடிப்படையில் செயற்பட ராஜபக்சர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் ஊர்தி வழியாகச் சென்று கையெழுத்து திரட்டும் போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வு மூவின சமூகத்தினரின் பேராதரவுடன் நேற்று ஹம்பாந்தோட்டை தங்காலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அதிபர் சட்டத்தரணி MS சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இரா சாணக்கியன் உள்ளிட்ட அரசியல்வாதிகள், சர்வமத தலைவர்கள், மூவின மக்களின பலரும் பங்கேற்றனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணி, சர்வஜன நீதி அமைப்பு, தொழிற்சங்கங்கள் மற்றும் பகுஜன அமைப்புகளின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் காங்கேசந்துறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரையான போராட்டத்தை காங்கேசந்துறை மாவட்டப்புறத்தில் ஆரம்பித்து வைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா, அந்த கட்சியின் ஸ்ரேஷ்ட உபத்தலைவர் CVK சிவஞானம், தொழிற்சங்க பிரமுகர் ஜோசப் ஸ்டாலின் போன்றோரும் நேற்று தங்காலையில் இடம்பெற்ற இறுதி நிகழ்விலும் பங்கேற்றனர். கடந்த செப்டம்பர் மாதம் 10 காங்கேசந்துறையிலிருந்து புறப்பட்ட கையெழுத்து சேகரிக்கும் ஊர்தி இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் மக்களின் கையெழுத்துக்களை சேகரித்த பின்னர் நேற்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலையில் தனது செயற்பாட்டை தடைகளை தகர்த்தறிந்து வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தெற்காசியாவிலேயே மிகவும் உயரமான கட்டிடமான தாமரை கோபுரம் செப்டம்பர் 15 பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்ட முதல் 15 நாட்களில் சுமார் 100,000 தான்
100,000 நபர்கள் தாமரை கோபுரத்தை பார்வையிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் நேற்று 2/10/2022 அன்று சுமார் 10,000 பேர் தாமரை கோபுரத்தை பார்வையிட்டுள்ளனர். இதேவேளை அக்டோபர் 1ஆம் தேதி சிறுவர்கள் தினம் மற்றும் சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு 11,752 பேர் தாமரை கோபுரத்தை பார்வையிட நுழைவுச் சீட்டுகளை வாங்கியிருந்தனர். இது தொடர்பில் கொழும்பு தாமரை கோபுர நிர்வாகத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கமைய வார நாட்களில் இந்த கோபுரம் நண்பகல் 10 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், வார இறுதி நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படும். இந்த தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கான நுழைவுச் சீட்டு விலை 500 ரூபாய் ஆகும். மேலும் தாமரை கோபுரம் திறக்கப்பட்ட முதல் நாள் 2.1 மில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடிந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் வர்த்தகர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றிய 50க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொள்கலன்களில் உணவுப் பொருட்கள், அழகு சாதனப் பொருட்கள், விழாக்களில் பயன்படுத்தப்படும் செயற்கை மாலைகள், மஞ்சள் மற்றும் கோதுமை மாவு உள்ளிட்ட பல பொருட்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொருட்கள் கப்பலிலிருந்து இறக்கப்படாமையால் கோயில் விழாக்களின் போது தங்களது வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக செயற்கை மாலை இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில கொள்கலன்களில் இறக்குமதி கட்டுப்பாடுகளின் கீழ் பொருட்கள் இருந்தால் மேலதிக சோதனைகள் மேற்கொள்ளப்படும் வரை சுங்கப்பிரிவினர் கொள்கலன்களை தடுத்து வைத்துள்ளனர் எனவும், இருப்பினும் கொள்கலன்கள் எதுவும் தடுத்து வைக்கப்படவில்லை என்றும், சோதனைகள் மேற்கொள்ளப்படும் வரை சுங்கப்பிரிவினர் கொள்கலன்களை தடுத்து வைத்துள்ளனர். சில கொள்கலன்களில் பொருட்கள் இருந்ததால் மேலதிக சோதனைகள் மேற்கொள்ளப்படும் வரை சுங்கப்பிரிவினர் கொள்கலன்களை தடுத்து வைத்துள்ளனர். மாறாக அதிக கொள்கலன் போக்குவரத்து மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு தீவிர சோதனை காரணமாக தாமதம் ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் கடுமையான பட்டினியால் வாடும் நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் சேர்க்கப்பட்டுள்ளது. உலக உணவு திட்டத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி இலங்கையில் கடுமையான உணவு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதன்முறையாக கடுமையான பட்டினியால் அவதிப்படும் நாடுகளில் இலங்கையும் உலக உணவு திட்டத்தில் சர்வதேச நாணய நிதியம் சேர்த்திருந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையின்படி இலங்கையும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதுடன் தொடர்புடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி இலங்கை உள்ளிட்ட 19 நாடுகளின் உணவு பாதுகாப்பு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் மேலும் மோசமடையும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்த ஆண்டில் அரசு துறைக்கு மருத்துவர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட தொழில் வல்லுநர்களை ஆட்சேர்ப்பு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிபுணர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்க 2 தனித்தனி குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதிக செலவினங்களை கருத்தில் கொண்டு பொதுத்துறை ஆட்சேர்ப்புகளை முடக்க அரசாங்கம் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. பொதுத்துறை ஊழியர்களின் ஓய்வு வயதை 65லிருந்து 60 குறைப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்தது. இந்த முடிவு காரணமாக முக்கியமான பணிகளில் ஆட்கள் இல்லாதது குறித்து மருத்துவத்துறை உள்ளிட்ட சில துறையினர் கவலை தெரிவிக்கின்றனர். ஓய்வூதிய வயதை குறைப்பதன் மூலம் 25,000 மேற்பட்ட ஊழியர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பொதுத்துறையிலிருந்து வெளியேற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கத்தில் மேலும் சிலர் அமைச்சரவை அமைச்சர்களாக இன்றைய தினம் பதவியேற்க உள்ளதாக அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதவி பிரமாணம் செய்ய உள்ள அனைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதில் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பலர் உள்ளடங்குவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன.